ஹாய் யுவஸ், வணக்கம். இன்று நான் உங்களுக்கு ஒரு புதிய தகவலுடன் சந்திக்கிறேன். எல்இடி டிவி இப்போ வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயுமே எல்இடி டிவிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்டெப்லைசரில் வந்து என்ன ஃபால்ட்டு ஆகுதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரெண்டு லைட் எரிஞ்சு பவர் சப்ளை வராத ஒரு ஸ்டெப்லைசர், ஃபால்ட்டான ஸ்டெப்லைசர் தான். பாருங்கள், இப்போ ரெண்டு லைட்டுமே எரியுது, சுவிட்ச் போட்டாச்சு, ஆன் பண்ணியாச்சு, வரல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் இன்புட் வருது, பட் அவுட்புட்டு இப்போ இருக்கிற டாப்பை வந்து கழட்டிடுவோம். அதை கவரை கழட்டின ஸ்க்ரூலாம் கழட்டிட்டு கவரை ஃபஸ்ட்டு கழட்டிடுவோம். இப்போ ஒரு வோல்ட் மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதில் இந்த ரிலே வந்து அடி வாங்கியிருக்கு, 12 வோல்ட்டு ரிலே வந்து அடி வாங்கியிருக்கு. இந்த ரிலே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக டிவி பார்க்குறது, அப்போ கரண்ட்டு விட்டு விட்டு பவர் சப்ளை வந்து விட்டு விட்டு வர்றது, இந்த மாதிரி காரணத்தில் இந்த ரிலே வந்து அடி வாங்கும். இப்போ வந்து இதை புதுசாக மாற்றிக்கலாம். இந்த 12 வோல்ட் ரிலே வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் மாற்றும் போது கண்டினியூவாக 3 ரிலே இருக்கும், 3 நீங்கள் மாற்றது நல்லது. வந்து நம்ம அந்த ரிலேவை போட போகிறோம். அதே சேம் ரிலே இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணும்போது எவ்வளோதான் கிட் பண்ணாலும் நம்ம தனியாக உருவ முடியாது. அதனால் விக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விக்கு இதுக்கு பேர் வந்து விக்கு. விக்கு ஒன்று வாங்கிக்கிங்க, அப்போ சாலரி ஒன்று வாங்கிக்க, பேஸ்ட்டு கன்ஃபார்மாக பேஸ்ட் வேணும். விக்கு வந்து அந்த பேஸ்ட் வந்தால் மட்டும்தான் அது ரிலீஃப் ஆகும், ஈஸியாக ரிலீஃப் ஆகும். இந்த வீடியோ பார்த்தோன்னே நண்பர்கள் வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம், ஷேர் பண்ணுங்கள். இது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ வந்து முக்கியமானது எல்இடி டிவிக்கு ஸ்டெப்லைஸ் வச்சுருப்பாங்க. அது வந்து நீங்களே வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பதிவு விட்டுறேன். சரி, இப்போ வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஸ்ப்ரே பண்ணி WD-40 ஸ்ப்ரே பண்ணி அந்த கிரீஸ் எல்லாம் தொடச்சி விட்ருங்க. அந்த பேஸ்ட்டு சால்டிங் பேஸ்ட் வந்து நல்லா நீட்டாக தொடச்சி விட்ருங்க, சரிங்களா? அப்படி சுத்தமாக வச்சிங்க, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் ஆகக்கூடாது. சப்போஸ் ஏதாவது தூசி பட்டதுன்னு வச்சிங்களா, அப்படியே வந்து தங்கிக்கும். அதனால் நம்ம அது முக்கியமாக நீங்கள் பண்ணிடுவோம். இப்போ வந்து சுவிட்சை போட்டு வைப்போம். இப்போ ஆன் ஆகிடுச்சு, பவர் வருதுன்னு பார்ப்போம். பவர் வந்து வருது, ஒர்க் டன் ஆகிடுச்சு. நண்பர்களே, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு முக்கியமான தகவல். டெக்னிஷியன் கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் நீங்களே வந்து இதை சரி பண்ணலாம். இதை நம்ம வந்து கற்றுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிற டெக்னிஷியனையோ ஒரு சர்வீஸ் இன்ஜினியரோ வந்து கேவலப்படுத்தக்கூடாது, சரிங்களா? இது ஒரு ஒவ்வொருத்தங்களும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவல் தான் நான் உங்களுக்கு போடுறேன். நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ் டீலராக எல்இடி டிவிக்கு இருக்கிறேன். ஸோ நம்ம நண்பர்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கணும்னு தான் நான் உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? இது வந்து கன்ஃபார்மாக எல்லா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு டெக்னிஷியன்ட்ட சொல்லுங்கள், வராத பட்சத்துக்கு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூலி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கூலி கொடுக்க முடியாத ஒரு பட்சத்துக்கு கையில் காசு இல்லை, நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். சரி, நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.